நைவேத்தியம் பண்ண அந்த பொங்கல் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லா சேர்த்து போற மாதிரி உண்மை நல்லா இருந்துச்சுப்பா. தெரிஞ்சு தெய்வம் நம்ம வீட்டுல வந்து அதை எடுத்துருச்சுன்னு சொன்னா சரிங்க. அந்த சக்கரை பொங்கலோ எது வச்சாலும், வாழைப்பழம் வச்சாலும் சரி, ஒரு ஸ்வீட் லட்டு வாங்கி வச்சாலும் சரி, சரிங்க, பால் கொண்டு வாங்கி வச்சாலும் சரி, டேஸ்ட் அதிகபட்சம் வரும். அதான் இப்ப இன்னொரு அதிசயம் இருக்கு. சரிங்க, ஒரு 50 கிராம் பால்கோவா வாங்கி சரிங்க, மத்தியானம் 1 மணிக்கு சரிங்க. ஏன்னா யானதான் சரி, இப்ப ஏன வழி என் தாய்ட்டு இருந்த வழி இறந்த உங்களுக்கு நான் பால்கோ வச்சுக்கிறேன் சார். ஒரு விளக்கு படுத்தி மக்கிட்டு விளக்கு படுத்தி பத்தி படுத்தி டொமேட்டோ தண்ணி வச்சு சரிங்க. நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு ஆப்சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு நானு ஆசையா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க, நான் உங்களுக்கு தப்பான கொடுத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க. நீங்க 1 மணிக்கு வச்சு கதவு சாத்தியணும் சரிங்க. இப்ப 50 கிராம் பால்கோ, 100 கிராம் பால்கோ, 50 தட்டுல வச்சிடணும் சரிங்க. 50 இறந்தவங்களை வச்சிடணும், 50 சாப்பிட்டு பாத்திரணும் சரிங்க. 1 மணிக்கு வச்சுட்டு 2 மணிக்கு வந்து பால்கோ பார்த்தா டேஸ்ட் இருக்காது, வச்சதான் உங்களுக்கு சரி சரி. ஆனா சமையல் வச்ச 1 மணிக்கு பால்காவும் 1 மணிக்கு சமைப்போம், டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கும் சரிங்க. எட்டாவது எடுத்தா டேஸ்ட் இருக்காது சரிங்க. டெய்லியும் எடுத்தா டேஸ்ட் இருக்கும், புரியுதா? சரிங்க சரிங்க, புரியுதா? சரிங்க சரிங்க. சரிங்க சரிங்க. ஆ சரிங்க. ஆ வா வா. ஆ சரிங்க.